அவர்களை வந்து பல்வேறுபட்ட பட்டங்கள் அழகான பட்டங்கள் வந்து ஏறிக்கொண்டிருக்கின்றன. வணக்க முறைகளே, இன்றைக்கு தைப்பொங்கல். தைப்பொங்கலுக்கு வந்து எப்போவுமே வந்து வெல்வெட் துறையில் வந்து பல்வேறுபட்ட பட்டங்கள் அழகான பட்டங்கள் வந்து ஏறிக்கொண்டிருக்கின்றன. அந்த ஒரு சம்மந்தமாக தான் இந்த வீடியோ நகரப்போது. வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன மாதிரியான பட்டங்கள் ஏறுகிறது என்பது சம்மந்தம் வந்து பார்த்துக்கொள்ளலாம். யாழ்ப்பாணத்தில் வல்வடி துறையில் எப்போவுமே தைப்பொங்கலுக்கு 17 வருடமாக வந்து இந்த பட்டு திருவிழா வந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. இதில் எப்போவுமே வந்து மிக சிறப்பான முறையிலே நடைபெறும். அந்த வகையிலும் இந்த முறை தைப்பொங்கல் வந்து மிக சிறப்பாக பல மக்கள் கூட்டங்களோடு நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. அந்த ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம். வாங்க எப்படி இருக்கின்ற வந்து பார்த்துக்கொள்ளலாம். மக்கள் வந்து அலைமோதியபடி குடும்பம் குடும்பமாக நிறைய பேர் வந்திருந்தாங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து வெல்றவருக்கு வந்து இந்த வருஷம் வந்து 2 பவுன் தங்கமும் 25,000 பணப்பரிசலும் வந்து வழங்கப்படும் என்று போட்டியாளர்களினால் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்டத்திருவிழா நடைபெற அந்த பகுதிக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளம் அலைமோது அந்தளவுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்கள். இந்த இதில் இருந்த அந்த நாங்கள் பட்டங்கள் ஏறி இருக்கிற அந்த வியூவை பார்த்தோம்னா மிக அழகாக இருக்கிறது. பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் பார்வையாளர்களுக்கு அன்பான வேண்டுகோள். 49 ரேடியோ, 50 விமானம் தாங்கி கப்பல். பட்டம் ஏற்றுவதற்கு தயாராக இருக்கும் பட்டங்களை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதில் வந்து ராவணன் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு பட்டம் காணப்படுகின்றது. இந்த பகுதியிலையும் தான் பட்டம் வந்து ஏற்றுவதற்கு தயார் நிலையில் இருக்கும் பட்டங்கள் வந்து கொண்டு செல்லப்பட்டு கடற்கரையிலே வந்து ஏற்றப்படும். இப்போ வந்து இந்த பட்டத்தை வந்து ஏற்றுவதற்கு வந்து கொண்டு செல்கின்றார்கள். பட்டம் ஏறுவதற்கு வந்து தயார் நிலையிலேயே வந்து காணப்படுகின்றது. இந்த ஒரு இடத்துல இருந்தாமல் பட்டம் வந்து ஏற்றுவார்கள். அந்த பட்டம்
வட்டம் காற்றில்லா தன்மை காரணமாக வந்து மேலே ஏறுவதில் வந்து சிக்கல் ஏற்பட்டு கீழே விழுகிற ஒரு தன்மையில் வந்து காணப்படுகிறது. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே இறங்குது. திரு குமரன் அவர்கள் மூன்றாம் இடம் பெற்ற பட்ட உரிமையாளர்களுக்காக 3% ஆகிய தங்க நாணயத்தை இதுவும் ஏற்றுவதற்கு தயாராக இருக்கின்ற பட்டம். மொத்தம் 70 மேற்பட்ட பட்டங்கள் இப்போட்டியில் வந்து கலந்து கொள்ளப்பட்டது என்பதும் முக்கியமான விடயமாக வந்து காணப்படுகின்றது. இப்போ நாங்கள் பார்க்குற பட்டம் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்ட பட்டம். இந்த பட்டத்தை நாங்கள் பார்த்தோம்னா இது வந்து ஒரு விமானம் மாதிரி, இது வந்து குண்டுகள் போடுற மாதிரி இந்த விமானம் வந்து ஏறி பிறகு வந்து என்ன ஒரு அமைப்பாக வந்து இந்த பட்டம் மாறும் என்று சொல்கிறாங்க. ஏறும்போது என்ன மாதிரி இருக்குன்ற வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்படியே நாங்கள் பார்த்தோம்னால் போட்டியில் பங்கு பெற்றக்கூடிய அனைத்து பட்டங்களும் வந்து வைக்கப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு விமானம் ஷேப்பில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு பட்டம்தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது எவ்வளோ ஒரு மக்கள் கூட்டம் வந்து இந்த பட்ட திருவிழாவுக்கு வந்திருக்குன்றதை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. அப்படியே நாங்கள் இங்கே பார்த்தோம்னா மக்கள் வந்து இருந்து கொண்டும் அந்த காட்சிகளை வந்து ரசித்து கொண்டு இருக்கிற ஒரு தன்மையை வந்து பார்க்கலாம். இந்த உருமாறும் மர்ம விமானம் என்ற இந்த பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை வெள்ளையாக குண்டுகள் போகிறது போல் மேலே போகுது. திடீரென்று பார்த்தீங்கன்னா இந்த குண்டுகள் போட்டு முடிந்த பின்னர் வேறையொரு ஷேப்பில் வந்து இந்த பட்டம் வந்து மாறுபடும். இது வந்து அதிகமானவர்கள் இந்த பட்டம் தான் வந்து முதலாவிடம் ரெண்டாவிடத்தை பெரும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ நானும் இதில் வந்து வீடியோ எடுத்திருக்கிறேன், பாருங்கள் என்ன மாதிரி அந்த பட்டம் வந்து உருமாறுகிறது என்றது. Thank you.
வானத்தில் பறந்து கொண்டிருக்கின்ற அந்த பட்டம் விளக்கம் 55 உருமாறும் பார்ப்புகள் மர்ம விமானம் காட்சி தருகின்றது. ஒரு மாற்றத்தின் முன்பு 18 அடியாக இருந்த இந்த பட்டம் ஒரு மாறிய பின் 25 நீளம் அடி நீளமாக ஆராய்ச்சி அவர்களுக்கு எமது மனம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கழகமும் இணைந்து நடாத்துகின்ற இந்த கட்ட போட்டி ஞாபகத்துக்கு வந்துவிடும். தேசிய சுற்றுலாத்துறை இதனை வருடம் நடப்பதற்காக குறித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியையும் இந்த நேரத்திலே நாங்கள் ராவண உருபாய் பொம்மையோடு சேர்ந்து அந்த பட்டம் வந்து இப்போ ஏறுகிறது. ஆனால் இந்த பட்டம் வந்து ஏறும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பட்டம் இருக்கிறவுடைய காற்று வந்து காணாத ஒரு தன்மையும் வந்து காணப்படுகிறது. இறங்கும் சூழ்நிலை இந்த பட்டத்துக்கு பார்க்கும்போது தெரியுது இறங்கும் போல் இருக்கு அந்த மேல் ஏறாமல். இதில் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் ஷேப்பில் பிக்பாஸில் இருக்கிற கண்ணுன்ற ஷேப்பில் ஒரு பட்டம் ஒன்று ஏறி இருந்துச்சு. பார்க்க விசித்திரமாக இருந்துச்சு, அண்ட் பார்க்க அழகாகவும் கூட இருந்துச்சு. ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.